வெல்கம் டு அதியமான் டீம். நாம் இந்த வீடியோவில் தினமணி நாளிதழ்னா ஜனவரி 2ஆம் தேதி வந்த மாதிரி வினா விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வினா, பின் வருபவைகளில் பிளாஸ்டிக் போருக்கான காரணிகள் யாவை? 1. தலைநகரத்தை மாற்றியது. 2. இராணுவத்தை நவீனப்படுத்தியது. 3. அனுமதி இல்லாமல் கோட்டைப்படுத்துதல். 4. தஸ்தக்கை தவறாக பயன்படுத்தியது மற்றும் கிருஷ்ணதாஸை சரணடைய வைக்க மறுத்தது. ஆப்ஷன்ஸ் ஏ 3 மற்றும் 4 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 2 மற்றும் 3 மட்டும், டி 2, 3 மற்றும் 4 மட்டும். விடை ஏ 3 மற்றும் 4 மட்டும். அதாவது அனுமதி இல்லாமல் கோட்டைப்படுத்துதல் மற்றும் தஸ்தக்கை தவறாக பயன்படுத்தியது மற்றும் கிருஷ்ணதாஸை சரணடைய வைக்க மறுத்தது. அடுத்து, பின் வருபவைகளில் பக்சார் போருக்கு பிறகு பிரிட்டிஷாரால் பெறப்பட்ட மாவட்டங்கள் எவை? ஏ புர்துவான் சிட்டாகாங், பி மிதினாபூர் சிலாங் சிட்டாகாங், சி புர்துவான் சிட்டாகாங் காசிம் பஜார், டி புர்துவான் சிட்டாகாங் மிதினாபூர். விடை ஆப்ஷன் டி புர்துவான் சிட்டாகாங் மிதினாபூர். அடுத்து, பின் வருபவைகளில் எந்த கம்பெனி அரசாங்க முயற்சியின் மூலம் உருவாக்கப்பட்டதாகும்? ஏ போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி, பி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, சி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, டி டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. விடை ஆப்ஷன் சி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்து, பக்சார் போரின் பிற்பகுதி பின்வருபவைகளில் எது தவறு? 1. பிரிட்டிஷார்கள் வட இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினார்கள். 2. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் ஆளுநரானார் மற்றும் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். 3. பிரிட்டிஷார்கள் வங்காளத்தின் திவானி உரிமையை 2ஆம் ஷா ஆலம் இடமிருந்து பெற்றார். 4. பிரிட்டிஷார்கள் வங்காளத்திற்கான சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதற்கான உரிமையை மீர் காசிமிடமிருந்து பெற்றனர். ஆப்ஷன்ஸ் 2 மற்றும் 3 மட்டும், பி 2 மட்டும், சி 3 மற்றும் 4 மட்டும், டி மேற்கூறிய எதுவும் இல்லை. விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. அடுத்து, கீழ்காணும் எந்த அரசுகள் ஆங்கிலேயருடன் துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்டது? ஏ ஹைதராபாத், மைசூர், சதாரா, பி ஹைதராபாத், மைசூர், நாக்பூர், சி நாக்பூர், சதாரா, மைசூர், டி ஹைதராபாத், மைசூர், சிந்தியா. விடை ஆப்ஷன் டி ஹைதராபாத், மைசூர், சிந்தியா. அடுத்து, தவறான வாக்கியத்தை கண்டறிய. ஏ மகள்வாரி முறையானது 1833ஆம் ஆண்டில் வில்லியம் பெண்டிங் காலகட்டத்தின் போது அறிமுகப்படுத்தப்பட்டதாகும். பி தாமஸ் மன்றோ அவர்கள் ரயத்வாரி முறையின் கருத்தை உருவாக்கினார். சி 1814ஆம் ஆண்டில் கட்டுப்பாட்டு குழுவானது ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்த முடிவெடுத்தனர். டி இந்தியாவில் ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு காரன் வாலிஸ் காரணமாக இருந்தார். விடை ஆப்ஷன் சி 1814ஆம் ஆண்டில் கட்டுப்பாட்டு குழுவானது ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்த முடிவெடுத்தனர். அடுத்து, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2. ஏ கட்டுப்பாட்டு குழு உருவாக்கம். 1. பட்டயச்சட்டம் 1833. பி கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு. 2. பிட் இந்திய சட்டம் 1784. சி கிழக்கிந்திய நிறுவனம் அதன் ஏகபோகத்தை இழத்தல் 1858ஆம் ஆண்டில் ராணியின் பிரகடனம். டி வைசிராய் பதவி உருவாக்கம். 4. ஒழுங்குமுறை சட்டம் 1773. விடை 2, 4, 1, 3. அதாவது ஏ கட்டுப்பாட்டு குழு உருவாக்கம், 2. பிட் இந்திய சட்டம் 1784, பி கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு, 4. ஒழுங்குமுறை சட்டம் 1773, சி கிழக்கிந்திய நிறுவனம் அதன் ஏகபோகத்தை இழத்தல், 1. பட்டயச்சட்டம் 1833, டி வைசிராய் பதவி உருவாக்கம், 3. 1858ஆம் ஆண்டில் ராணியின் பிரகடனம். அடுத்து, 3வது பாணிப்பட்டு போரின் போது யார் பேஷ்வாவாக இருந்தார்? ஏ பாலாஜி 2, பி பாலாஜி பாஜிராவ், சி பாஜிராவ், டி மாதவராவ். விடை ஆப்ஷன் பி பாலாஜி பாஜிராவ். அடுத்து, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கென அரசு 1 லட்சம் ஒதுக்கி வகை செய்தது? ஏ 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம், பி 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம், சி 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டம், டி 1863ஆம் ஆண்டு பட்டய சட்டம். விடை ஆப்ஷன் ஏ 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். அடுத்து, சூரத் உடன்படிக்கையை ரத்து செய்து புரந்தர் உடன்படிக்கையை இறுதி செய்தவர் யார்? ஏ வெல்லஸ்லி, பி டல்லௌசி, சி வாரன் ஹாஸ்டிங்ஸ்,
டி வில்லியம் பெண்டிங். விடை சி வாரன் ஹாஸ்டிங்ஸ். அடுத்து 1856 தென்னிந்தியாவின் முதல் ரயில்வே பாதை எந்த இரு நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டது? ஏ அரக்கோணம் டு மதுரை, பி அரக்கோணம் டு மெட்ராஸ், சி மெட்ராஸ் டு அறந்தாங்கி, டி தானே டு திருச்சி. விடை பி அரக்கோணம் டு மெட்ராஸ். அடுத்து பஞ்சத்தை தடுத்து மற்றும் தென்னிந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்த உதவிய ஆங்கிலேய நீர்ப்பாசன பொறியாளர் யார்? ஏ விஸ்வேஸ்வர் ஐயா, பி சர் ஆர்தர் ஹாஸ்டிங், சி சர் தாமஸ் ஹிஸ்லோ, டி சர் ஆர்தர் தாமஸ் காட்டன். விடை டி சர் ஆர்தர் தாமஸ் காட்டன். அடுத்து ஆங்கிலேய பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் யார்? ஏ அம்பேத்கர், பி தாதாபாய் நவ்ரோஜி, சி நவ்ரோஜி ஃபர்துஞ்சி, டி மகாத்மா காந்தி. விடை பி தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் டேஷ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்? ஏ யாமம், பி சஞ்சாரம், சி இடக்கை, டி துயில். விடை பி சஞ்சாரம். அடுத்து நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை டேஷில் தொடங்க உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது? ஏ மதுரை, பி சென்னை, சி திருவையாறு, டி கோயம்புத்தூர். விடை சி திருவையாறு. இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை தொடரலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம்.